வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். நம்மளோட கமிங் ஜென்ரேஷன் நிச்சயமாக ஹாப்பியாகவே இருக்க மாட்டாங்க, ஒரு நிம்மதிங்கிறதே அவங்க லைஃப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுதுங்க. சரி, எதனால் அப்படி சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம 90s எடுத்துக்கிட்டோன்னா டிப்ரெஷன்னா நம்மளுக்கெலாம் என்னன்னே தெரியாதுங்க. அது அதோட அர்த்தத்தை நம்ம டிக்ஷனரியில் சர்ச் பண்ணோம். ஆனால் இப்போ ஒரு 5 வயசு பிள்ளை கூட ரொம்ப எக்ஸாம்ஸ்க்கு படித்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லி சொல்லுதுங்க. அப்போயும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்துச்சு, ஹார்ட் பிரேக் இருந்துச்சுங்க. அப்போ நம்ம அதை ப்ராப்பராக டீல் பண்ணோம். அப்போ வந்து லீவ் விட்ட உடனே எல்லாரும் பாட்டி தாத்தா வீட்டுக்கு வில்லேஜில் போய் ரொம்ப நல்ல டைமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சண்டேஸ் ஆனால் என்ன பண்ணுவோம், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் யாராச்சும் ஒருத்தங்க வீட்டுக்கு உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்ருப்போம். ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுங்க, கிரிக்கெட் விளையாடுங்க. அதுக்கப்புறம் என்ன, எவ்ரிடே சண்டே கேடிவியில் ஏதாவது புதுப்படம் போடுவாங்களான்னு வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்ப்போம். ஒரு நம்ம வெளியில் நியூஸ் தெரிகிறதுக்கு ஒரே இதுவாக இருந்தது நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்ஸும் நியூஸ் சேனல்ஸும் தாங்க. சன் டிவி நியூஸை பார்ப்போம், அப்போ நியூஸை தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு டுகெதர்னஸ் டைமாக அந்த டைம் நம்மளுக்கு வந்து இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2010 to 2016 இந்த டயத்தில் தான் ஒரு எவ்ரி காமன் மேன்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிச்சிச்சு. இது வந்தாலும் வந்துச்சு, நம்ம மொத்த பேர் டைமையும் வாங்கிருச்சுன்னே சொல்லி சொல்லலாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2016 இப்போ எப்படி இருக்கும், ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காண்டியே வாழ்கிறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காண்டியே வெளியில் போகிறோம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ். டெக்னாலஜி இந்த உலகத்தை தன் கைக்குள்ளே வச்சுருக்குன்னு சொன்னால் நம்ம யாருனாலையும் மறக்கவே முடியாதுங்க. நேரில் டியூஷன் அனுப்புறதை விட ஆன்லைன் டியூஷன் அனுப்புறது பெட்டர்னு அனுப்புகிறோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதும் நம்ம கையில் ரொம்ப அஃபோர்டபுளாக ஆயிடுச்சு. எப்போ நம்மளுக்கு ஜியோ கம்பெனி வந்து இன்டர்நெட் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னச்சோ இந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. ஃப்ரீயாக எந்த விஷயம் வந்தாலும் நம்ம யாருமே விடமாட்டோம்ல. ஸோ அது ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லி அதை ஃபுல்லாக பார்த்து 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 அடிக்ட் ஆகிட்டோம். இப்போ வீட்டுக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 6 யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இன்டர்நெட் நம்மளை முழுங்கி சாப்பிட்டுட்ருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து நம்மளோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து இப்போ ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்க, இந்த மாதிரி நம்மளை ஒரு தப்பான இதை நோக்கி நம்மளை வந்து ஓட வச்சிட்ருக்காங்க. இது விளையாடுறது கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் இதனால் எத்தனையோ குடும்பங்கள் அவங்க நிம்மதியை இழக்கிறாங்க, அவங்களோட மனுஷங்களையும் இழக்கிறாங்கங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறத தடுத்துக்கோங்க. ஆன்லைனில் கேம்ஸே விளையாடாதீங்கங்க, சும்மா பார்த்துட்டு ஃபோனை விட்டுருங்களே. டிவி பார்க்குறதே எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொல்லி தோணிடுச்சுங்க. மொபைல்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுங்க. அது 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 95 இயர்ஸ் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. டெக்னாலஜியை எப்படி ரைட்டாக யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணுமோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத சமயத்தில் மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங், தேவையில்லாமல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிற விஷயத்தை விட்டுருவோம். நம்ம சுற்றி இருக்க சூழலை வேடிக்கை பார்ப்போம். நம்ம பழைய காலத்தில் எப்படி இருக்கமோ அப்படி இருக்க முயற்சி பண்ணுவோம். இதுதாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.